ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் ரெசிபி புக். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான பிளாக் கரண்ட் கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பிளாக் கரண்ட் கேக்கை நான் வந்து ஹோம்மேட் நியூட்ரல் கிளேஸல் யூஸ் பண்ணி தான் நான் வந்து செஞ்சுருக்கிறேன். ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கேக்கை நீங்கள் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு இப்போ அதில் ஒரு ஜல்லடை வச்சுட்டு அரை கப் மைதா மாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜெல்ச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சதுக்கப்புறமும் மறுபடியும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கேக் டீனை இந்த மாதிரி ஆயில் இல்லைன்னா பட்டர் யூஸ் பண்ணி கிரீஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். கேக் டீன் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 3 முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அது கூட 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த முட்டையோட எல்லோ கலர் போயிட்டு ஒயிட் கலராகவும் நல்லா ஒரு க்ரீமியாக வர வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணணும். பாருங்கள், முட்டையோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1/2 கப் வந்து பவுடர் பண்ண சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணணும். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியண்ட்டை இது கூட சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அந்த மிக்ஸை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மேலாப்பில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்க்கு மேலே மிக்ஸ் பண்ண வேணாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணோன்னா கிறிஸ்பி ஆகிடும் கேக்கு. அதனால் 30 செகண்ட் மேலே மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். ஸோ கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கேக் டீனில் ஊற்றிடலாம். இப்போ இந்த பேட்டரில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்யூயர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு 2 தடவை டேப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம கடாயில் தான் இந்த கேக் செய்ய போகிறோம். ஸோ கடாயில் இந்த மாதிரி உப்பு போட்டுட்டு இந்த ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேக் டீனை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 40 to 45 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில். இப்போ இது பேக் ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம இந்த கேக்குக்கான க்ரீமை ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் வந்து விப்பிங் க்ரீம் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிற விப்பிங் க்ரீமை சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கேக் நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் டீமோல் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கேக் நல்லா ஆறிடுச்சு, நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு கேக்கு. இப்போ நம்ம இந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம்.
இந்த கேக் மேலே இப்போ இந்த மாதிரி டோம் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பை வந்து அன்இவனாக இருக்கிறதுனால அந்த டாப் லேயரை மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த ரோவராக ப்ரௌன் கலரில் இருக்கிறத வந்து இதே மாதிரி நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த கேக்கை வந்து 3 layers இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 layers இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது நமக்கு லேயர்ஸ் வந்து ஈவனாக வரும். உங்களுக்கு கத்தியிலே நல்லா கட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கத்தி வச்சு நல்லா 3 slices இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கேக் ஸ்லைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கேக் போர்டு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் ஆஃப் கேக் வச்சிடலாம். இப்போ இதில் சுகர் சிரப் நம்ம அப்ளை பண்ணணும். சுகர் சிரப் வந்து நான் இங்கே 1/2 cup தண்ணியில் 1/4 cup சீனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை தான் அப்ளை பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது மேலே க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் பிளாக் கரண்ட் க்ரஷ் வந்து சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் நம்ம பிளாக் கரண்ட்டோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அதனால் பிளாக் கரண்ட் க்ரஷ் சேர்த்துட்டு அதுக்கு அடுத்த லேயர் வச்சுட்டு இதே மாதிரி சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு க்ரீம் லேயரை நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ நம்ம இதில் பிளாக் கரண்ட் க்ரஷ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லெவல் பண்ணிவிட்டு கடைசி லேயர் கேக்கை வச்சிடலாம். இப்போ இந்த கேக் மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு க்ரம் கோட்டிங் கொடுத்துக்கலாம். க்ரம் கோட்டிங் பண்ணி முடித்ததும் நம்ம இந்த கேக்கை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1/2 hour ஆகும் செட் ஆக விட்டுடலாம். ஹாஃப் அன் ஹவர் கழித்து வெளியே எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃபைனல் கோட்டிங் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த கேக்குக்கு நான் வந்து பிளாக் கரண்ட் நியூட்ரல் கிளேஸ் ஜெல் வந்து வீட்லேயே தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான நியூட்ரல் கிளேஸை வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும் நியூட்ரல் கிளேஸு கடையில் நம்ம பேக்கரிகளில் வாங்குறது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த கேக் பண்ணேன். இப்போ எப்படி நம்ம வீட்லேயே நியூட்ரல் கிளேஸ் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேன் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 3 tablespoons கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 cup அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பிளாக் கரண்ட் க்ரஷ் தான் வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட அது இல்லைன்னா வயலட் ஜெல் கலர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. பிளாக் கரண்ட் க்ரஷ்ஷை சேர்க்குறதால நமக்கு அந்த நியூட்ரல் கிளேஸும் வந்து நமக்கு பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் வரும். அதே மாதிரி நேச்சுரல் கலர் கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பேன் அதில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா பார்த்தீங்கன்னா கலர் நல்லா டேர்ன் ஆகிடுது பாருங்கள். நமக்கு வந்து ஜெல் மாதிரி நமக்கு கிடைக்கும். நியூட்ரல் கிளேஸ் ஜெல் நேச்சுரலாகவே நமக்கு கிடைக்கும் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி ஜெல் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும்.
ஸோ வீட்லேயே இதே மாதிரி உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நியூட்ரல் கிளேஸ் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கிளேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஆற வச்சுக்கலாம். இந்த கிளேஸ் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கணும் நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணும்போது. இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து நம்ம கேக் எடுத்துகிட்டு இந்த கிளேஸை வந்து அப்ளை பண்ணலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நியூட்ரல் கிளேஸ் ஃபைனலாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நமக்கு என்ன மாதிரி டிசைன் தோணுதோ அதை நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பிளாக் கரண்ட் கேக்கு ஹோம் மேட் நியூட்ரல் கிளேஸ் யூஸ் பண்ணி செஞ்சாச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.